அனைவருக்கும் வணக்கம். உயர்வுள்ள டிஎன்பிஎஸ் அகாடமிலேருந்து இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் பருவம் 2 இயல் 3 பாடம் முழுவதும் கேள்வி பதில் வடிவில். கீரை பாத்தியும் குதிரையும். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஒரே பாடலில் இரண்டு பொருள் தோன்றும்படி பாடப்படும் அது என்ன? இரட்டுற மொழிதல். இரட்டுற மொழிதலுக்கு வேறு என்ன பெயர் உண்டு? ஸ்லேடே. கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் என தொடங்கும் பாடலை எழுதியவர் யார்? காலமேக புலவர். பொருள் கூறுக. வன் கீரை, வளமான கீரை. பரி, குதிரை. முட்டப்போய் அப்படின்னா முழுதாக சென்று. கால், வாய்க்கால் அல்லது குதிரையின் கால். மறித்தல் அப்படின்னா தடுத்தல், மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுதல், எதிரிகளை தடுத்து தாக்குதல் அப்படின்னும் பொருள் வச்சுக்கலாம். காலமேக புலவரின் இயற்பெயர் வரதன். காலமேக புலவர் என பெயர் வர காரணம், மேகம் மழை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடியதால். காலமேக புலவர் எழுதிய நூல்கள் திருவானைக்காவுலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திரமடல். காலமேக புலவரின் தனிப்பாடல்கள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளன? தனிப்பாடல் திரட்டு. மாலை என்னும் சொல்லிற்கு இரு பொருள் தருக. மலர் மாலை, அந்தி பொழுது. ஏற பரியாகுமே என்னும் தொடரில் பரி என்பதன் பொருள் குதிரை. பொருந்தாத ஓசை உடைய சொல் பாய்கையால், மேன்மையால், திரும்புகையில், அடிக்கையால். இது எல்லாமே யாழ் யாழ்னு கடைசியில் முடியும், திரும்புகையில் இல்லில் முடியும். ஸோ அதுதான் ஆன்சர். பிரித்து எழுதுக வன்கீரை, வன்மை கூட்டல் கீரை. சேர்த்து எழுதுக கட்டி கூட்டல் அடித்தல், கட்டி அடித்தல். கீரை பாத்தியும் ஏறி பயணம் செய்யும் குதிரையும் ஒன்றாக கருதி இரட்டுற மொழிதல் பாடல் எந்த நூலில் இருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது? தனிப்பாடல் திரட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.